Hi friends, welcome to Knowledge Box. Today in the video, Windows எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். So Windows எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படினு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிருந்தோம். So அந்த வீடியோஸ் பாத்தீங்க அப்படினா third party software வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி Windows ஆக்டிவேட் பண்றது அப்படினு சொல்லி பார்த்திருந்தோம். So இந்த வீடியோல எந்த ஒரு third party software யூஸ் பண்ணாம எப்படி Windows ஆக்டிவேட் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். So வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ வீடியோவோட எண்டில் உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மெத்தடில் அதாவது சிஎம்டி மெத்தடில் விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட் வந்து வீடியோவோட எண்டில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போதான் உங்களால் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இனிமேல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. தென் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் விண்டோஸ் கோ டு செட்டிங் டு ஆக்டிவேட் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி காணப்படுது. ஸோ இந்த ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த திங் எப்படி இல்லாமல் ஆக்குறது, அதாவது விண்டோஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் விண்டோஸ் ஆக்டிவேஷன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ விண்டோஸ் ஆக்டிவேஷன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணதும் இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் காட்டும். ஸோ இதில் விண்டோஸ் 10 ஆக்டிவேஷன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறத ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய மெஷினில் நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் காப்பி பண்ண ஃபைல்ஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆகிரும். ஸோ இந்த ஃபைலை சர்வ் பண்ணணும். ஸோ ஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி சர்வ் ஏஸ் அப்படின்னு சொல்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் windows.cmd அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா windows.cmd அப்படின்னு சொல்லி உங்களுடைய டைப் பண்ணி உங்களுடைய டெஸ்க்டாப்பில் சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் காட்டும். ஸோ இதில் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுங்க. எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தென் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட்டிங் யுவர் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். தென் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது லெஃப்ட் கார்னரில் ஆல்ரெடி இருந்த விண்டோஸ் ஆக்டிவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டிவேட் விண்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெட்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகிட்டு ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா வுட் யூ லைக் டு விசிட் மை ப்ளாக் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ வை ஓ எஸ் ஓர் நோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன டைப் பண்ணிக்கோங்க நோ அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் விண்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லி காணப்பட்ட அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த மெத்தடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுடைய மெஷினில் இருக்கிற விண்டோஸ் டிஃபெண்டரோட ரியல் டைம் ப்ரொடெக்ஷனை கொஞ்சம் டைம்க்கு அதாவது ஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.